இப்போ நம்ம டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் சொன்னோம்னா எல்லாம் இன்டர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டு பாதுகாப்பு இதுக்கு டியூட்டிக்காக தான் மெயின் மேண்டேட் ஆஃப் சிஆர்பிஎஃப் த மெயின் மேண்டேட் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு ஸோ அதனால இது நம்ம பார்க்குறப்ப எல்லாம் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏரியாஸ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேஷ் தெலங்கானா ஆந்திர பிரதேஷ் இது வந்து நம்ம லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட்ஸு ஆல்மோஸ்ட் ஆல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் சிஆர்பிஎஃப் வந்து டிப்ளாய்டு இருக்குது மேக்ஸிமம் டிஃபிகல்ட் டியூட்டீஸ் இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக சிஆர்பிஎஃப் பர்சனல் செஞ்சிட்ருக்காங்க இது வந்து லார்ஜஸ்ட் ஆர்ம்ட் புலீஸ் ஆஃப் தி கண்ட்ரி மோர் தேன் 3 lakhs இதோட ஸ்ட்ரென்த்து அண்ட் ஓல்டஸ்ட் ஆர்ம்ட் புலீஸ் த பிரிட்டி ஃப்ரம் பிஃபோர் தி இண்டிபெண்டன்ஸ் 1939லேருந்து க்ரௌன்ஸ் ரீப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு அப்போலேருந்து தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கு நிறைய கைண்ட் ஆஃப் டியூட்டீஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டியூட்டீஸ் எது எது வருது அதை வந்து ரொம்ப சேலஞ்சாக எடுத்துகிட்டு நமக்கு அப்டேட் பண்ணி அந்தபடி ட்ரெயின் பண்ணிட்டு வந்து டியூட்டி செஞ்சிட்ருக்காங்க இப்போ நீங்கள் கேட்டது வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இது நம்ம சொன்னோம்னா எல்லாம் பர்சனலுக்கு உண்மையாக சொன்னால் ரொம்ப வந்து கண்ட்ரிக்காக ஃபீலிங் கூட தான் இதை டியூட்டி செஞ்சிட்ருக்காங்க மேக்ஸிமம் பர்சனல் வந்து ஃபேமிலி கூட இருக்கிறது முடியல அவங்க ஃபேமிலிஸ் வந்து ஒவ்வொரு குரூப் சென்டர் ஃபுல் கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ஒரு 43 குரூப் சென்டர்ஸ் இருக்குது நம்ம ஆவடி சென்னையில் ஆவடி ஒரு குரூப் சென்டர் இருக்குது இது வந்து ஃபேமிலி ஸ்டேஷன் பர்சனல் வந்து மேக்ஸிமம் டைம் டியூட்டியில் வேறு வேறு ஸ்டேஷன்ஸில் இருப்பாங்க ஸோ அது தவறு ஃபேமிலி கூட இருக்கிறது முடியல அது தவறு வந்து காஷ்மீர் ஓட டஃப் கண்டிஷன்ஸ் தென் எல்டபிள்யூஇ அதுவும் ரொம்ப டஃப் தியேட்டர் அண்ட் நார்த் ஈஸ்ட் இது வந்து மூணு ஒரு டஃப் டியூட்டி சொல்லிடலாம் இது எல்லாமே பட் இது சேலஞ்ச் மீட் பண்ணுறதுக்கே எவ்வளவு ஷாக் எவ்வளவு நம்ம லாஸ் பண்ணால் கூட மொரால் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் வெரி ஹை இன்னும் வர வர சேலஞ்ச் எடுக்கிறதுக்கே கியர் அப் பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க ஸோ ஐ ஹோப் தட் மோர் அண்ட் மோர் பர்சனல் இன்னும் நல்லா பர்சனல் நல்ல ட்ரெயின்டு ஃபிசிக்கலி ஃபிட் மென்டலி ஸ்ட்ராங் பர்சனல் வந்து நம்ம நாட்டுக்காக சிஆர்பிஎஃப் ஜாயின் பண்ணணும் இது வந்து நம்ம மெயின் சேலஞ்ச் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் நவ் ஃப்ரம் தி இன்டர்னல் செக்யூரிட்டி அதை வந்து நம்ம எப்படி மீட் பண்ணுறது தான் மெயின் மேண்டேட் ஆஃப் சிஆர்பிஎஃப் நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து நாட்டிற்காக நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேட்டவுடன் ஒரு காவல்துறை அதிகாரியான எங்களுக்கு அவர்கள் எப்படி அந்த இறுதி சமயத்திலே வழி ஏற்பட்டதோ அந்த வழி எங்களுக்கு இன்னும் இருக்கின்றது அதைவிட அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உற்றாரனுக்கும் உறவினர்களுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது எங்களுடைய பணியில் இதெல்லாம் சாதாரணம் எங்களை பொறுத்தவரை சாதாரணம் அதுபோன்று இந்த சிஆர்பிஎஃப் என்பது ஒரு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்ன எங்களுக்கு பயிற்சி கொடுத்தது இவர்கள் தான் சிஆர்பிஎஃப் என்னுடைய உஸ்தாத் என்று சொல்வார்கள் ஐபிஎஸ் பயிற்சியிலே எங்களுடைய டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லோருமே சிஆர்பிஎஃப் தான் அவர்கள் தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த வீரர்கள் எங்களை சார்ந்த எங்களுடைய யூனிஃபார்ம் சீருடை அணிந்த அந்த வீரர்கள் இறந்த செய்தி கேட்டு இன்னும் தூக்கம் எங்களுக்கு தெரியவில்லை சிஆர்பிஎஃப் 1939லேருந்து 1949 சிஆர்பி கிரவுண்ட் ரெப்ரசன்ட் போலீஸாக இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸாக மாற்றி அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் 79 வருஷங்களாக மக்களுடைய சேவைகளில் ஈடுபட்டு சிஆர்பிஎஃப்க்கு 3 மெயின் போர்க்களம்னே சொல்லலாம் ஜம்மு காஷ்மீர் ரெட் கோரிடர் பசுபதி டு திருப்பதி ஏரியா பின்ன வடகிழக்கு மாநிலங்கள் இந்த 3 மாநிலங்களும் 90% ஆஃப் த ஃபோர்ஸஸ் எங்களுடைய சிஆர்பி 246 பட்டாலியன் இருக்கு இந்த 246ல் 80% பட்டாலியன் இந்த 3 இடங்களை தான் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஜவான் ஒரு கஷ்டமான இடத்துல இருந்து இன்னொரு கஷ்டமான இடம்
இன்னொரு கஷ்டமானதிலிருந்து இன்னும் அதை காட்டிலையும் கஷ்டமானது. அது மாதிரி மாறி மாறி கஷ்டங்களை பட்டு அவங்க உயிர் தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டியூட்டி டயத்தில் ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரில் இந்த 40 வீரர்கள் அவங்களுடைய இன்னுயிரை கொடுத்துருக்குறாங்க. இங்கே அத்தனை பேரும் நீங்கள் வந்து எல்லா கலையிலிருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து வந்து அவங்களுடைய இந்த அஞ்சலியை நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு சிஆர்பிஎஃப் சார்பாக அனைவருக்கும் நன்றி. சிஆர்பிஎஃப்ல இருக்கும்போது நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. மக்கள் உங்களுக்கு இப்போ சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது எல்லா தளத்துலேருந்தும் அவங்க அவங்களோட இரங்கல் இதில் வருத்தங்களை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் பிரதிபலிக்கணும்? இது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நியூஸ் 8 வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில் இன்னும் என்ன மாதிரியான விழிப்புணர்வு சிஆர்பிஎஃப் பற்றி ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிஆர்பி ஒரு கிரவுண்ட் லெவல் ஃபோர்ஸ். இது விழிப்புணர்வுன்னு சொல்கிற காட்டிலையும் மக்களுக்கு சிஆர்பி பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். சிஆர்பி இந்த வெறும் தீவிரவாதிகளோட மட்டும் போரிடலை, இது அல்லாமல் எலெக்ஷன் டியூட்டியில் மிக உன்னதமான இடங்கள் பாதுகாக்கக்கூடியதில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற இன்னும் எவ்வளவோ முக்கியமான இடங்களை பாதுகாக்க அயோத்தியா ராம் ஜன்மபூமி இலாக்காவாக இருக்கும் பார்லிமெண்ட் செக்யூரிட்டியில் இன்னும் ஏர் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சிஆர்பி பற்றி இன்னும் மக்கள் தெரியணும். இதனால் இன்னும் அதிகமான மக்கள் சிஆர்பியில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படணும். சிஆர்பிஎஃப்பில் 3 வகையான ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. கான்ஸ்டபிள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், சப்இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், டைரக்டர் ஆஃபீஸராக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக டைரக்டர் ஆஃபீஸராகவும் வரலாம். நான் விரும்பக்கூடியது சிஆர்பிஎஃப் பற்றி மக்கள் இன்னும் புரிஞ்சும் எல்லா இளைஞர்களும் குறிப்பாக தமிழர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு இதில் இன்னும் அதிகமான வீரர்கள் இளைஞர்கள் இதில் வந்து இந்த ஃபோர்ஸில் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். இந்திய தாய் திருநாட்டின் பாதுகாப்புக்காக நம்முடைய அனைவரின் பாதுகாப்புக்காக தங்கள் இன்னுயிரை நீத்த இந்த தியாக வீரர்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் வீர வணக்கங்களையும் செலுத்தி கொண்டு நம்முடைய நாட்டை காக்கும் காவல் படைகள் பலவிதமான காவல் படைகளை அங்கீகரிக்கும் வகையில் மக்களுக்கு நடுவில் அவர்களின் தியாகமும் புகழும் அவர்களின் சேவையும் கொண்டு போய் செல்ல வேண்டும். அவர்களுக்கு இன்னும் நன்றாக நம்முடைய காவல் படைகளின் சேவை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ரவி சார் சொன்னாங்க. இன்னைக்கு நான் இப்போ இங்கே 5 மணிக்கு வந்தேன். 5-6 காத்து கொண்டு இருக்கும் பொழுது குழந்தைகளை வாங்க, பசங்களா வாங்க. இந்த சின்ன குழந்தைகள் இவங்களோட பேசக்கூடிய அளவலாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எங்கே உங்கள் தங்கச்சிங்களாம் கிளம்பிட்டாங்களா? அங்கே இருக்கிறாங்களா? ஒரு ஏறக்குறைய ஒரு 30 பிள்ளைகள், அதில் இந்த பொண்ணு பேர் தனோ. இவங்க கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ காஷ்மீரில் 40-க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிர் நீத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ காஷ்மீர் எங்கே இருக்குது, காஷ்மீர்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்முடைய நாட்டில் எவ்வளவு பெரிய இந்த பாரத கண்டத்தை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய சேவை முதல்ல நம்முடைய நாடு அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்ஸே பொதுமக்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஜனகணமன எல்லாரும் சரியாக பாடக்கூடிய நிலைமையில் நம்முடைய பெருவாரியான மக்கள் இல்லை. அதை நான் வந்து தவறாக சொல்லலை, அது ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால் வி ஹாவ் டு ஸ்டார்ட் தேர். பள்ளிக்கூடத்தில் டெய்லி அதையெல்லாம் வந்து மனித உரிமை அப்படின்னு சொல்லி நாம் வந்து இன்றைக்கி புறம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஜனகணமனம் பாடணும் அப்படின்னு, சினிமா தேட்டரில் ஏன் ஜனகணமனம் பாடணும், அது சினிமா பார்க்க வேண்டிய இடம் தானே அப்படின்னு. அப்போ எங்கே தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கற்றுக் கொடுத்தேன், இன்றைக்கி தெரியும்ல இந்திய வரைபடத்தில் காஷ்மீர் எங்கே இருக்கு, மேலே இருக்கா கீழே இருக்கா? மேலே. யாரா? சரி, கீழே மெழுகு வத்தி ஏற்றும் போது வரலாம். சரியா, கீழே அவங்க எல்லாரும் மெழுகுவத்தி ஏற்றணும்னு கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து செய்ய போகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு சொன்னாலே புரியுது. பெரியவர்கள் தான் கேள்வி கேட்பாங்க, சின்ன குழந்தைங்க சொன்னாலே வந்து அவங்க இம்மிடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே பிடிக்கணும், நாட்டு பற்ற அங்கே விதைக்கணும், அந்த விதை தான் விருட்சமாக வளரப்போகுது. சார் சொன்னீங்க இன்னும் நிறைய பேர் சிஆர்பிஎஃப்ல சேரணும்னு. இதோ இந்த கடற்கரையில எத்தனை குழந்தைகள் தாராளமா அதுக்கு வருவாங்க தெரியுமா? அவங்களுடைய குடும்பத்தினர் சகோதரர்கள் எத்தனையோ பேர் வருவாங்க.
They just need awareness. So my request is that any service, the police does that on a regular basis, but the military needs to have an outreach program to meet the people. You're in Avadi, please come to Annanagar, please come to Mylapore, please come to Adyar, and have a regular outreach. That would be the best honor we give to the lives that we are losing in the Red Corridor, Kashmir, and in the Northeast. பயிற்சியின் போது காஷ்மீரிலும் சரி, வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி, எங்களுக்கு பயிற்சி கொடுத்த போது அவர்களுடன் தங்கியிருந்து அவர்கள் எந்த ஒரு சூழலிலே எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் போது எவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கையில் நாமெல்லாம் இருக்கின்றோம், எவ்வளவு ஒரு கடினமான வாழ்க்கையில் அவர்கள் இந்த நாட்டுக்காக நாட்டின் எதிரிகளை வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர முடியும். இந்த தற்கொலைப்படை தாக்குதலின் போது இறந்த வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவு ஒரு சோகமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களெல்லாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை பல்வேறு தரப்பிலிருந்தும் மக்கள் அந்த குடும்பங்களுக்கு தானாக முன்வந்து பல்வேறு உதவிகளை பணமாக இருந்தாலும் சரி பல்வேறு வகையிலும் உதவிகளை செய்யும் போது நாட்டுப்பற்று நம்முடைய மக்களிடையே இன்னும் ஆழமாக ஊறி கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. ஏடிஜிபி அவர்கள் சொன்னது போல உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி நடந்தபோது நம்முடைய குடும்பத்தில் யாரோ இறந்து விட்டார்கள் என்ற ஒரு துயரம்தான் மனதில் வந்தது. அவ்வளவு தூரம் எல்லோரையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்தது. இங்கே ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த தற்கொலை படை தாக்குதலினுடைய பின்னணியை நாம் சற்று யோசித்து பார்த்தோமானால் முன்பெல்லாம் இதுபோல கான்வாய் மூமெண்ட் இருக்கும்போது சிவிலியன் வெஹிக்கிள்ஸ் எதையும் உள்ள விட மாட்டாங்க. ஆனா இந்த படை வீரர்கள் அங்க இருக்கும்போது சிவிலியன்ஸுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவிலியனுடைய மூமெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கான்வாய் போகும்போது சிவிலியன் வெஹிக்கிள்ஸையும் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல எண்ணத்தில் எடுத்த அந்த நடவடிக்கை கடைசியில் இந்த வீரர்களுடைய உயிருக்கே உலை வைக்கக்கூடிய வகையில் வந்துவிட்டது. எல்லைக்கோட்டுக்குள் இருக்கக்கூடிய தேசத்தை காக்கின்ற கிட்டத்தட்ட 120 கோடி மக்களை கொண்ட இந்த தேசத்தின் உள்நாட்டு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய உயிர் என்பது நிச்சயமாக வார்த்தைகளால் சொல்லி மாற முடியாது. பொதுவாகவே மனுஷங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, ரத்தமும் சதையுமாக இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அவர்களுடைய இறப்பு அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் அங்கே வீரர்களை பார்க்க முடியவில்லை, ரத்தமும் சதையுமாகத்தான் சிதறி கிடந்ததை தான் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் தீவிரவாதத்தால் இறந்தார்களா அல்லது பயங்கரவாதத்தால் இறந்தார்களா, கொல்லப்பட்டார்களா அல்லது துரோகத்தால் இறந்தார்களா என்பதை தாண்டி இந்த நாட்டில் நாமெல்லாம் இன்றைக்கு இங்கே சுதந்திரமாக இந்த கடற்கரை காற்றில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாமெல்லாம் சுதந்திரமாக நின்று பேசுவதற்காக தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட அந்த வீரர்களுக்கு ஒரு நினைவு அஞ்சலியை நடத்துவதற்காக இங்கே நியூஸ் 18 தொலைக்காட்சி முன்னேற்பாடு செய்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.
நியூஸ் 18 தொலைக்காட்சியும் அல்லது சிஆர்பிஎஃப் படை வீரர் அதிகாரி அவர்கள் சொன்னது போல இராணுவ வீரர்களுக்காக உயிர் நீத்த அந்த வீரர்களுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே எங்கிருந்தாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. அதனால் நன்றி என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது, இது கடமை. எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய தவறிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் எந்த அளவிற்கு உயரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த தேசத்தை காக்கின்ற காவல்துறையினர் இராணுவ வீரர்கள் யாரையுமே மதிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கப்படலை என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பாரத மாதாவை போற்றக்கூடிய நாம் இந்த பாரதத்தை காக்கின்ற வீரர்களையும் போற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாளைய இந்தியர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. உயிர் நீத்த அந்த குடும்பங்களுக்கு அரசாங்கம் அறிவிக்கின்ற அல்லது மக்கள் சேர்ந்து கொடுக்கின்ற உதவித்தொகை பணம் என்பது அதற்கு சரியான ஈடாக இருக்காது. அவர்கள் உயிரை சொந்த மண்ணிலேயே இரத்தமும் சதையுமாக பிரித்தெடுத்த அந்த தீவிரவாதத்தை செய்த அந்த துரோகத்தை செய்த அந்த கயவர்களுக்கும் அதே போல் இன்றைக்கு தண்டனை கொடுத்து இந்திய மண்ணில் தூக்கி நிறுத்தப்படுகிறார்களோ அன்றைக்குத்தான் அவர்கள் அந்த உயிர் நீத்ததற்கு நாம் அவர்களுக்கு செய்யும் பதில் நன்றியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தேசம் தியாகத்தால் உருவானது. சுதந்திரத்துக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான தியாகிகள், சுதந்திரத்துக்கு அப்புறம் கர்ம வீரர் காமராஜர் மாதிரி, ஜீவா மாதிரி பெருந்தலைவர்கள், இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மேடல் நின்று பேசுறதுக்கு காரணமாக இருக்கிற இவங்க, இத்தனை பேருடைய தியாகத்தால் உருவானது. இந்த தியாகத்தை, இந்த தேசபக்தியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அதனால தான் என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன். அதை விட பெரிய சந்தோஷம், சகோதரர் அவரோட பையனுக்கு ஒரு பொண்ணா இன்னும் சிறப்பு. ஒரு இராணுவ வீரன் மாதிரியே, ஒரு வீராங்கனை மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த உணர்வு அடுத்த தலைமுறைக்கு போய் சேரட்டும். அதுதான் இந்த இந்த தியாகங்களை செய்த இந்த வீரர்களுக்கான சரியான மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ராத்திரி சுகமாக தூங்குறோம்னா நம்ம நாட்டுடைய விமானப்படை, கப்பற்படை, இராணுவம் எல்லாம் பணி பெறினாலும் நம்ம சந்தோஷமாக தூங்குறோம். 1971 ஆப்ரேஷனும் போது நீர்மூழ்கி கப்பல் முதல் முதலாக இந்திய நேவி பயன்படுத்தும் போது அந்த நீர்மூழ்கி கப்பலில் நான் 21 நாள் தண்ணீர் கடியில் பாகிஸ்தான் துறைமுகத்தில் பணிபுரிஞ்சேன். அப்போது என்னுடைய பாக்கியத்தினால் நான் பொழைச்சி இங்கே வந்திருக்கேன். ஆனால் இவர்களால் அது பண்ண முடியல. இவங்களுடைய தியாகத்தை நம்ம வந்து மதிக்கணும்னா ஒன்றே ஒன்று நம்ம பண்ணால் போகிறோம். நம்ம நாடு வளம் பெறணும். நம்ம என்னவா டாக்டர் இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும், அக்கௌண்டன்ட் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த பணியை சரியாக புரிந்தால் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதை பண்ணால் நம்ம பாரத நாடு வளமாகும். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியம் நம்மிடம் இருக்கின்றது என்று. நான் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியாக உங்கள் முன்னாடி நாட்டுப்பற்றை பற்றி கூற வரவில்லை. ஏன்னா அது நம்மளுடைய பேச்சிலும் மூச்சிலும் நம்மளுடைய உதிரத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றது. நம் முன்னோர்கள் விற்று சென்ற, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விற்று சென்ற ஒரு பொக்கிஷம் அது. எட்டு திக்கும் சென்று வெற்றி கொடி நாட்டினார்கள். உலகத்துக்கே வீரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். முதன் முதலில் கப்பற்படையை உருவாக்கியவர்கள். ஆகையால் வீரம் என்பதும் தேசப்பற்று என்பதும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. ஒரு விஷயம் நான் ரொம்ப வியந்து போவேன். நம்மளுடைய முன்னோர்கள் தேசப்பற்றுடன் இருந்தார்கள். அவர்களிடம் எல்லா நற்பண்புகளும் இருந்தது. எப்படி ஒருவரிடம் இவ்வளவு நல்ல பண்பு இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும்னு நான் வந்து யோசித்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அவங்கள்ட்ட மிகப்பெரிய பொக்கிஷம்னு தேசிய பற்று அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு. தேசிய பற்று இருந்தால் உங்கள்டம் வீரம் வரும், விவேகம் வரும், பண்பு வரும், அன்பு வரும், எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்முடைய நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்கிற இந்த வீரர்கள், வீரர்களுக்கு வந்து இறப்பு கிடையாது, அவங்க உறங்குகின்றார்கள்னு சொல்லுவாங்க. ஒரு வீரன் உறங்கும் பொழுது நாடு விழித்துக்கொள்ளும், நாம் விழித்துக்கொள்வோம், நம்முடைய நாட்டுப்பற்று விழித்துக்கொள்ளும், பண்பு விழித்துக்கொள்ளும், அன்பு விழித்துக்கொள்ளும். அதுதான் இன்றைக்கி இங்கே நடந்துகிட்ருக்கு.
இன்றைக்கி இங்கே நடக்கிற அந்த நிகழ்ச்சி இன்னையோட முடியாமல் அது வந்து எப்பொழுதும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நம் முன் நாடு தான் முக்கியமானது, நாடு தான் பெருசு. நாம், என் குடும்பம், என் சுற்றத்தார், என் வாழ்வு, என் உயிர் எல்லாம் நாட்டிற்கு பிறகே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்தவங்க வந்தோம், இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கோம். ஒரு இராணுவ வீரர் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார், வைரலாக எல்லோரும் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இந்த நாட்டில் ஒரு நடிகருக்கு கட் அவுட் வைக்கிறீங்க, பால விஷயம் பண்ணுறீங்க, அதே போன்று ஒரு அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண ஒரு மனிதனை கொண்டாட வேணாம், தயவு செஞ்சு அவருக்கான குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலையாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த நாட்டில் நடிகர்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துக்காக ஓடக்கூடிய மனிதர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல, அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் அவர் பதிவு பண்ணார். அந்த வகையில் நியூஸ் 18 ஒரு முயற்சி எடுத்து இந்த நிகழ்வை இங்கே பண்ணதில் முக்கியமாக சந்தோஷம், வரவேற்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லா தொலைக்காட்சிகளும் தயவு செஞ்சு முன்னெடுத்து செய்யணும். ஏன்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஊடகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் ஊடகங்கள் இது போன்ற தியாகங்களை செஞ்சு உயிர் நீக்கிற இராணுவ வீரர்களுடைய எண்ணற்ற தியாகத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதே போன்று நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கையும் இது போன்ற உயிர் தியாகம் பண்ணக்கூடிய நிகழ்வு நடந்ததுன்னா எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் முதல்ல காலையில் அவங்க பிரேயருக்கு அசம்பிள் ஆகும்போது அவங்களுக்கான அஞ்சலியை செலுத்தி மரியாதை செலுத்தணுங்கிற கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஏன்னா நானும் ஸ்கூலுக்கு படிக்கும்போது காலையில் வருவோம், பிரேயர் அசம்பிள் பண்ணுவோம், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி இது நடந்தது இது நடந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நம்ம கேட்குறோமோ இல்லையோ டெய்லி ஒரு பழக்கப்படுத்தும் போது மனுஷனுக்கு வந்து முதல்ல அது உள்ளே போகுது. அது மாதிரி தான் இப்போது நம்ம தேசியத்தை கூட தியேட்டரில் போடுறாங்க போட்டோம் சொல்லும்போது மக்கள் மறக்கிறாங்க, தேசப்பற்று கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சியாக அது இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த வகையில் தேசப்பற்று என்பதை ஊட்டி ஊட்டி இப்போ நம்ம வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கிடையே வந்து நம்ம ஓடிட்டே இருக்கிறதுனால 40 உயிர் தானே போச்சு, இன்னும் 1000 பேர் சாகலையே, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனோபாவத்தோடு போயிட்டுருக்கோம். இன்றைக்கு கூட நம்ம இவ்வளோ பேர் இங்கே போயிட்டுருக்கோம், ஒரு 100 பேர் 200 பேர் இங்கே நின்று சேர்ந்து இந்த அஞ்சலிக்காக ஒரு கூடியிருக்கோம். ஆனால் மொத்த சமூகமும் ஒரு இடத்த ஜல்லிக்கட்டுக்காக ஒன்று கொண்டோம். சார் பாலகிருஷ்ணன் சார் கூட அங்கே வந்து வெயிலில் அவ்வளோ தூரம் நின்று எல்லாரோடையும் போராடி எல்லாருமே பண்ணாங்க. ஏன்னா போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வாழ்க்கையை தொலைச்சிட்டா இராணுவத்துக்கு வேலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வாழ்க்கையை மட்டும் இல்லை உயிரையும் தொலைச்சிட்டு நாம் வாழ்கிறதுக்காக ஒரு கூட்டம் அங்கே வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கூட்டத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம பணமாகவோ வேலையாவோ கொடுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக அது இருக்குது. ஸோ இந்த பொறுப்பை நம்ம கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருமே எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் தான் முன்னெடுக்கணும். அதே வகையில் ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இது மாதிரியான நிகழ்வுகளை நம்ம முன்னெடுத்து எல்லாருமே செய்யணும். இது எல்லா ஊர்லேயும் செய்யணும், எல்லா பள்ளியிலையும் செய்யணும். நன்றி. சம்பவம் நடந்து இதை பற்றின பெரிய ஒரு விழிப்புணர்வோ இல்லை அதை பற்றிய செய்தியோ யாருக்குமே சென்றடையில. ஏகப்பட்ட ஆர்மி மேன்ஸ் வந்து அவங்க செல்ஃபி வீடியோ எடுத்து அவ்வளோ புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஒரு விஷயமாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பெரும் கோபமும் ஆத்திரமும் தான் வருது, என்னால் தெளிவாக பேச முடியுமான்னு தெரியல. இன்டெலிஜென்ஸை பற்றியோ உங்கள் மேடம் சார் சொன்ன மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்குலாம் எனக்கு மூளையும் இல்லை. ஆனால் எப்படி வந்துச்சு ஒரு 350 கிலோ ஒரு வெடிமருந்து எப்படி உள்ளே வந்துச்சு? ஒரு சிஆர்பிஎஃப் போகிறாங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடியோ 25 நாளைக்கு முன்னாடியோ அது வந்து ஃபுல் செக்யூரிட்டி அவங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது, மேடைகளுக்கும் மன்னிக்கணும். என்னுடைய ஆதங்கம் தான் அது, ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு இருக்க ஆதங்கம் தான் அது. இங்கேருந்து ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு விஷயத்தை எது ஒரு சின்ன ஒரு லிக்கர் எடுத்து வர முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. அந்த பார்டரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவ்வளோ பெரிய பாம்ஸ் கொண்டு வரானா? சத்தியமாக எவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு துரோகி இருக்கான்னு தான் அர்த்தம்.
எதிரியை கூட நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம், நேருக்கு நேரம் வந்துடுவாங்க. துரோகிகளை பார்க்க கூட முடியாது. நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு முதல குத்திட்டே இருப்பான். தயவு செஞ்சு துரோகிகள் யாருன்னு பார்க்கணும். துரோகிகளை கொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ பிரிவினைவாதிகளை மன்னி உணர்ச்சி வசப்படுறேன். பிரிவினைவாதிகளை வளர்க்க விடக்கூடாது. சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அண்ட் எனக்கு ஒரு பெருமை, நான் ஒரு ஒரு மாதம் என்சிசியில் இருந்தபோது என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணேன். ஒரு மாதம் கேம்ப் மகாராஷ்டிராவில் சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அது கஷ்டம் என்னன்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பள்ளிக்கூடம் முடித்து வரும்போது, டுவெல்த்து முடித்து வரும்போது மினிமம் ஒரு 6 மாதமாவது பள்ளி குழந்தைகள் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வரணும்னு ஒரு சட்டத்தை போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது சிங்கப்பூரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்தியாவிலும் இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் டிசிப்ளின்னா என்ன, தேசபக்தினா என்ன, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம இங்கே சுதந்திரமாக வாடுறதுக்கும் சந்தோஷமாக வாடுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத அந்த டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்கள் பெண்கள் மிலிட்ரி சர்வீஸ் எடுத்துகிட்டு தான் வரணுன்ற மாதிரி ஒரு சட்டம் போட்டால், இந்திய அளவில் சென்ட்ரல் லெவலில் சட்டம் போட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேசபக்தி வரும்ன்றது என்னுடைய ஆசை. ஜெய்ஹிந்த். ஒற்றுமையாய் கூடி நாமும் வெற்றி கொள்ளுவோம். உலக அரங்கில் பாரதத்தில் உணர்வை சொல்லுவோம். பற்று கொண்டு நாட்டிற்காக பணிகள் செய்வோம். இந்த பாரதத்தின் எல்லை முழுதும் கொடியை நாட்டுவோம், வெற்றி கொடியை நாட்டுவோம். தாய்மண்ணே பாரத நாடு பழம்பெரு நாடு, இதன் எல்லைகளோ ஆன்றோர்கள் பரந்திட்ட கோடு. சிந்து கங்கை பிரம்மபுத்திரா சேர்ந்தது நம் நாடு, சுந்தர நர்மதை காவேரி கிருஷ்ணா சூழ்ந்திட்ட நம் நாடு. எழிலும் பொழிலும் நிறைந்த நமது இந்திய மண் மேலே எல்லை என்ற பெயரில் நமது உயிர்களை இழப்பது ஏன், எல்லை என்ற பெயரில் நமது உயிர்களை இழப்பது ஏன். ஐயம் அடியுது மடியுது உயிர்கள், இங்கு எரியுது எரியுது வயிர்கள். இதை எடுத்து சொன்னாலே கோபம், இதில் எதிரிக்கு என்ன லாபம். இதை எடுத்து சொன்னாலே கோபம், இதில் எதிரிக்கு என்ன லாபம். காடும் மலையும் கடந்து வீரர் கடுமைய எல்லையிலே, காடும் மலையும் கடந்து வீரர் கடுமைய எல்லையிலே, ஈடு கொடுத்து இன்னுயிர் கொடுக்கும் இந்திய வீரர்களை, ஈடு கொடுத்து இன்னுயிர் கொடுக்கும் இந்திய வீரர்களை நினைத்து பாடுவோம், வீரவணக்கம் போடுவோம், பாடுவோம் வீரவணக்கம் போடுவோம். மனைவி மக்கள் சுகத்தை எல்லாம் மறந்து எல்லையிலே, மனைவி மக்கள் சுகத்தை எல்லாம் மறந்து எல்லையிலே, ஈடு கொடுத்து இன்னுயிர் கொடுக்கும் இந்திய வீரர்களை, ஈடு கொடுத்து இன்னுயிர் கொடுக்கும் இந்திய வீரர்களை நினைத்து பாடுவோம், வீரவணக்கம் போடுவோம், பாடுவோம் வீரவணக்கம் போற்றுவோம். ஒற்றுமை இந்தியர் வேதம் அதை உணர்த்தும் தேசிய கீதம், ஒற்றுமை இந்தியர் வேதம் அதை உணர்த்தும் தேசிய கீதம். வேற்றுமை என்றும் இல்லை நாங்கள் ஒரு தாய் மக்களின் பிள்ளை, வேற்றுமை என்றும் இல்லை நாங்கள் ஒரு தாய் மக்களின் பிள்ளை. வந்தே மாதரம், வந்தே மாதரம் எல்லாம் சொல்லலாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். இங்கு மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்திரா ப்ராஜெக்ட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நியூஸ் 18 சேனலுக்கும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நம்முடைய நாட்டில் இன்னும் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படி பணிகளிலே ஈடுபடுத்தப்படக்கூடிய குழந்தைகளுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு படிப்பும் நாட்டுப்பற்றையும் கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு இராணுவத்திலே இருக்கக்கூடிய பணிகளிலும் ஒரு 18 வயதிற்கு மேல் பயிற்சி அளிக்கலாம். நிறைய மனிதவளம் இருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டில் பயிற்சி அளித்து நன்றாக அனைத்து துறைகளிலும் ஈடுபடுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்திரா ப்ராஜெக்டை பொறுத்தவரையிலே இன்னும் எந்த அளவிற்கு எங்களால் உதவிகள் செய்ய முடியுமோ செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த கம்பெனியினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய பூபேஷ் நாகராஜன் அவர்கள் தெரிவிக்குமாறு சொல்லியிருக்கின்றார். கருநீல மலை மீது தாய் இருந்தால் காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான். வரவேண்டும் மகன் என்று காத்திருந்தாள், வழி மீது விழி வைத்து காத்திருந்தாள் என்று பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கு இராணுவத்திற்கு அனுப்பி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் மட்டுமல்ல குடும்பத்தினர் அனைவருடைய நினைவுகளும் அந்த குழந்தையின் மேலேயே இருக்கும். அந்த குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் சொல்வது என்றால், உங்களுடைய மகனையோ உங்களுடைய குடும்பத்தாரில் ஒருவராகி அவர்களை இழந்ததாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்கள் வீட்டு குழந்தைகள், உங்களுடைய உறவு, என்ன வேண்டுமானாலும் ஓடி வந்து செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் என்ற உறுதிமொழியை அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.